மாலை அணிந்து கௌரவிக்கிறார். அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான இளைஞர்களினுடைய வாழ்க்கை பாதையையும் மாற்றிக்காட்ட முடியும் என்று நிரூபித்து, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் உயர்ந்த வாக்கிற்கிணங்க ஆச்சாரியா ஐஏஎஸ் அகாடமியை ஆரம்பித்து எனக்கு முன்னால் உரையாற்றி இந்த பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு உயர்ந்த மனிதனாக இங்கே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய நண்பர் திரு பார்த்திபன் அவர்களே, ஆன்றவிந்த் அடங்கிய கொள்கை சான்றோர்களாக இந்த மேடையில் எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, என்னுடைய பேச்சை கேட்பதற்காக நேரிலும் இணையத்திலும் இணைந்திருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆச்சாரியா ஐஏஎஸ் அகாடமியை ஆரம்பிப்பதற்குரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த திரு பார்த்திபன் அவர்களுக்கும் ஏனையோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்திலே ஒரு சம்பவத்தை சொல்லி இதை நான் சொல்லுவது நண்பர் பார்த்திபன் அவர்களுக்காகவே என்னுடைய உரையை துவங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். 1973 மே மாதம் திண்டுக்கல் இடைத்தேர்தல், தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கிய அந்த தேர்தலிலே 10ஆம் வகுப்பு படிக்கின்ற 14 வயது நிரம்பிய ஒரு மாணவன் பாலமேடு என்ற திண்டுக்கலுக்கு அருகிலே இருக்கின்ற ஊரிலே மாணிக்கம்பட்டி என்ற கிராமத்திலே ஒரு கீற்று கொட்டகையிலிருந்து காமராஜரனுடைய புகழை அடுக்கு மொழியிலே பேசிக்கொண்டு நிற்கின்றான். 11 மணி, கதையல்ல நிஜம். அப்போது ஒரு நெடிய உருவம் ஒரு காரிலிருந்து இறங்கி வெளியே வருகிறது, வேறு யாரும் அல்ல, பெருந்தலைவர் காமராஜர். இவன் பேசுவதை கேட்டு அந்த கூட்டமே ஆர்ப்பரித்து நிற்கின்றது. இவர் இறங்கியவுடன் அவனை பேசுவதை நிறுத்த சொல்லுகிறார். 2 நிமிடம் வாக்கு கேட்கின்றார். கேட்ட பிறகு அருகில் நின்று கொண்டிருந்த அந்த பையனை என்னோட காரில் ஏறுங்கிறாரு. அவன் எனக்கு கார் இருக்குங்கிறான். 14 வயசில் உனக்கு காரெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த அரசியல்வாதிகள் உனக்கு எடுத்து வச்சுருக்காங்களா, என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. 10ஆம் வகுப்பு படிக்கிறேன், உங்களுடைய இடைத்தேர்தலே எங்கள் அப்பா என்னை மேடையில் பேச வச்சாரு அப்படின்னு சொல்கிறான். ஓ, நீ கெட்டு போனதுக்கு காரணம் நான் தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறின்ட்டு அவன் காரை பின்னாடி வர சொல்லிட்டு காரில் கேட்குறாரு, ஏண்டா இப்போ என்ன சுதந்திர போராட்டமாக நடக்குது, கட்சி அரசியல் யார் ஜெயிச்சா உனக்கு என்ன, 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன் 11 மணிக்கு படிப்பு விட்டுட்டு வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிய, இது தப்பாக தெரியலையா உனக்கு, உன்ன மாதிரி இளைஞர்களை நான் சரியாக வழி நடத்தலையோன்னு நினைக்கிறேன், எனக்கு மனசில் குற்ற உணர்ச்சி வருது அப்படின்னு சொல்கிறார். இவனுக்கு அழுக வந்துடும் போல இருக்கு, அவ்வளோ பெரிய மனிதரோட காரில் கூட உட்காந்துருக்கான், பாராட்டுவார்னு நினச்சா திட்டுறாரு. அவன் முகத்தை பார்த்தோன்னே கேட்குறாரு, உனக்கு பொது வாழ்க்கையில் ரொம்ப ஆர்வம் உண்டோ அப்படிங்கிறாரு. ஆமான்னு தலையை மட்டும் ஆட்டுறான் பயந்துக்கிட்டு. நல்லா படித்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிடுறா, நிறைய பொது வாழ்க்கையில் நிறைய செய்யலாம், இப்போ நீ அடுக்கு நீ அடுக்கடுக்கான திட்டம் இதெல்லாம் நான் 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ட்டையும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ட்டையும் கேட்டு தாண்டா செய்கிறேன், அது மாதிரி நீ ஆயிட்டன்னா இன்னும் நிறைய நல்லது செய்யலாமேங்கிறாரு. நண்பர்களே, இது நடந்தது 1973 மே மாதம். 11 ஆண்டுகள் கழித்து அலங்காநல்லூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த அந்த சிறுவன் தன்னுடைய முதல் முயற்சியிலேயே ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வு பெறுகிறான். இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒடிசா மாநிலத்திலே
ஐஏஎஸ் அதிகாரியாக சேர்ந்த அந்த சிறுவன் அந்த மாநிலத்திலேயே பிஜு பட்நாயக் அவர்கள் இருக்கும்போது தலைமைச் செயலாளராக உயர்வடைந்து மனிதர்களே சென்று பார்க்க முடியாமல் 10 மணி நேரம் பயணிக்கின்ற கிராமங்களையெல்லாம் தத்தெடுத்து பல கோடி ரூபாய் செலவு செய்து அதுக்கெல்லாம் ரோடு போட்டு அங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு காஷ்மீரிலே தேர்தலை நடத்த வேண்டும், பிரச்சனை இல்லாமல் நடத்த வேண்டும் என்று மத்திய அரசு நினைக்கும் போது இந்திய அரசாணை பணியிலே இருக்கின்ற அந்த சிறுவனை ஒரு தனி விமானம் மூலம் 2008 காஷ்மீர் மாநிலத்து தேர்தலை நடத்துவதற்காக அழைக்கின்றது. அந்த விமானத்திலே போகும்போது மயங்கி விழுகின்றார். அவரை மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பார்க்கின்றார்கள். கேன்சர் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, குணமாயிடுறாரு. நமக்கு கிடைச்ச இந்த ட்ரீட்மெண்ட் இந்த ஒடிசா மாநிலத்தில் எல்லாருக்கும் கிடைக்கணுமேன்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மிகப்பெரிய கேன்சர் மருத்துவமனையை உண்டாக்குறாரு. இதை கேள்விப்படுற மைண்ட் ட்ரீ என்ற ஒரு அமைப்பு அமெரிக்காவிலிருந்து 400 கோடி ரூபாயை கடனாக அல்ல இனாமாக தருகிறது. மிகப்பெரிய கேன்சர் இன்ஸ்டியூட்டை உருவாக்குறாரு. சமீபத்தில் ரிட்டையர்ட் ஆகி சங்க இலக்கியங்களை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று நினைக்கின்றார். சைக்கிள் டயரை வண்டியில் குச்சியில் சின்ன பிள்ளையில் ஓட்டுவோம்ல, அது மாதிரி ஓட்டிட்டு அரக்கால் டிராயரை போட்டுட்டு மேலே அண்ணாந்து பார்த்து விமானத்தை பார்த்துட்டு ஏரோப்ளைன் போகுதுறான்னு சொன்ன அந்த மனிதனை ஒரு அரசாங்கமே தனி விமானத்தை அனுப்பி ஒரு தேர்தலை நடத்த அழைத்தது வேற யாரும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற மதுரை அலங்காநல்லூரை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர். மா மனிதன், மிகப்பெரிய மனிதன். அவர் எழுதுறாரு, ஒவ்வொரு நாளும் கடற்கரையை நான் கடக்கும் போதெல்லாம் காமராஜர் ரெண்டு பிள்ளைங்களை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும் கடற்கரையில், அந்த இடத்துல நின்று கண்ணீர் வடிக்காமல் நான் போனதே இல்லை. இது எதற்காக சொல்லுகின்றேன்னு தெரியுமா? ஒரு கோடிக்கணக்கான சிறுவர்கள் இருந்த இடத்திலே கோடியிலே இருந்த என்னை எப்படி நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்று எழுதுகிறார் அவர். சமீபத்தில் கூட நான் பார்த்தேன் ஒரு விழாவில், ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக பேசிகிட்டு இருந்தார் என்னோட. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நண்பர் பார்த்திபன் அவர்கள் ஒரு காமராஜர் ஒரு மனிதனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்குன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்படி பார்க்குறீங்க, இந்த சேலத்தை சேர்ந்த ஏழை பிள்ளைகள் வருடத்திற்கு 100 பேர் கட்டணமே இல்லாமல் ஐஏஎஸ் அதிகாரியாக மாற வேண்டும் என்ற ஒரு உன்னதமான சிந்தனையோடு இதை ஆரம்பித்திருக்கின்றார். அவர் என்னை அழைத்த விதமும் இந்த பேண்டமிக் நேரத்தில் COVID-19 நேற்று கூட சிங்கப்பூர் எம்பியோட இருந்து நான் பேசினேன். இதை எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஜூம் மீட்டிங்கை தவிர ஆன்லைன் மீட்டிங்கை தவிர ஆஃப்லைன் மீட்டிங் நான் போகிறதே இல்லை. ஒரு மனிதன் அழைத்த விதம், நல்ல ஒரு மனிதர் என்று சொன்னேனே, அவர் என்கிட்ட சொன்னதை என்னால் தட்டவே முடியல. எங்கள் வீட்டில் 4 டாக்டர், போகிற வரைக்கும் போகக்கூடாதுன்னு மறுத்தாங்க. இருந்தாலும் இப்படி ஒரு மிக புனிதமான ஒரு செயலை ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டு செல்லுபவர்களை இந்த உலகம் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை, கொடுத்து சென்றவர்களை மட்டுமே நினைத்து நினைவில் வைத்துக் கொள்கிறது. நீங்கள் ஒரு 14 கோடி ரூபாயில் ஒரு ஸ்டேடியத்தை கட்டி பல கோடி செலவு செஞ்சு ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பித்து ஏழை சிறுவர்களினுடைய முன்னேற்றத்திற்காக என்று நீங்கள் சொல்லி என்னை அழைக்கும் போது நான் அதை திறந்து வைப்பதற்கு வரவில்லை என்றால் மனிதனே அல்ல. இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், இதை உபயோகப்படுத்தி அவருக்கு வெற்றியை கொடுக்க வேண்டியது உங்கள் கைகளிலே இருக்கிறது. குதிரையை தண்ணீர் துறைக்கு அழைத்து செல்லலாம், 100 பேர் சேர்ந்தாலும் குதிரையை தண்ணீரை குடிக்க வைக்க முடியாது. நீங்கள் தான் தண்ணீரை குடிக்க வேண்டும், குதிரை தான் தண்ணீரை குடிக்க வேண்டும். 3 மாதங்களுக்கு முன்னால் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் குறைஞ்ச நேரத்தில் SRM காட்டாங்குளத்தூர் யூனிவர்சிட்டியில் ஹிண்டு ஏற்பாடு பண்ணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமிங்கிறதுனால இதை சொல்கிறேன் நான், என்னை பேசுறதுக்காக அழைச்சிருந்தாங்க. மிகப்பெரிய கூட்டம். நான் விமானத்தில் இறங்கி போகும்போது தான் இன்விடேஷன் பார்க்குறேன். தினம் கூட்டத்துக்கு போயிட்டு இருந்த நேரம் அபினோ ஜெபின் IFS அப்படின்னு மேலே கலிமூர்த்தின்னு என் பேர் போட்டுருந்துச்சு. சரி, நம்மளோட யாரோ ஒரு IFS ஆஃபீஸர் பேசுகிறாங்கன்ட்டு போனேன். நண்பர்களே, நான் மேடையில் ஏறி அந்த பெண் பேசுவதை கேட்டு வியந்து போய் இருக்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது. அந்த பெண்
இரண்டு கண்களுமே பார்வையை இழந்த வெளியுறவுத் துறையிலே அதிகாரியாக பணிபுரிகின்ற முதல் அட்டெம்ப்ட்லேயே ஐஏஎஸ் பாஸ் பண்ண அந்த பெண் இரண்டு கண்களிலும் பார்வையை இழந்தார். இதை எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அந்த பெண்ணால் அந்த மாதிரி சாதிக்க முடியுது. இப்படி இருந்த ஒரு சிறுவனால் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸால சாதிக்க முடியுது. நண்பர்களே, எஸ்எஸ்எல்சி படித்து முடித்தோன்னே எங்கள் அப்பா என் அழைச்சிட்டு சென்ட் ஜோசப் காலேஜில் சேர்க்க போனாங்க. 300 ரூபா பணம் வச்சுருந்தாங்க. மார்க்கை பார்த்துட்டு அட்மிஷன் தர்றேன்னு சொன்ன அந்த பிரின்ஸிபல் பக்கத்தில் இருந்த ரெக்டர், நீ எந்த ஊர்னு கேட்டார், தஞ்சாவூர்னு. அங்கேருந்து வந்தாலும் படிக்க முடியாதுரா, நீ ஹாஸ்டலில் தங்கணுன்னாரு. ஹாஸ்டலுக்கு பணம் கேட்டால் எங்கள் அப்பாவில் முடியாது. வேண்டாப்பா, மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரின்னு தஞ்சாவூரில் இருக்குது, அதில் போனால் என் மார்க்குக்கு 320 ரூபா ஸ்காலர்ஷிப் கொடுப்பான், நானும் படிக்கலாம், தங்கை தம்பி தங்கச்சியும் படிக்க வைக்கலான்ட்டு போயிட்டேன். மரங்கள் அடர்ந்த அந்த சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தை கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று கண்ணில் நீரோடு பார்த்து கடந்து சென்றவன். நடந்தது என்ன தெரியுமா? எந்த கல்லூரியில் மதிப்பெண்கள் இருந்தும் வறுமை காரணமாக நான் படிக்க முடியவில்லையோ, நான் அந்த கல்லூரியைப் போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற திருச்சி மாவட்டத்திற்கே காவல்துறை கண்காணிப்பாளராக மாறி அதே கல்லூரியிலே மேதகு மா மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் உரையாற்றிய லாலி ஹாலிலே மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் முக்கிய விருந்தினராக சென்று அதே முதல்வர் அதே ரெக்டர் இருக்கின்ற பொழுது உரையாற்றி இருக்கின்றது. இது எதால் சாத்தியப்பட்டது? 2008 மதியம் 2:30 ஜனாதிபதி மாளிகையிலிருந்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த எனக்கு ஒரு அழைப்பு. அழைத்தவர் மா மனிதர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள். அழைத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? படிப்பை பற்றி நண்பர் பார்த்திபன் அவர்கள் உங்களுடைய மனதில் படும்படியாக சொன்னார். எல்லோரும் படிக்க வேண்டும் என்றார். நான் உண்மையிலே பாரதியை நினைச்சேன். என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றொரு எம்பிட கேட்டிடல் என்னாலோன்னா எப்படி ஒரு ஆர்வம் பாருங்க, இதயத்திலேருந்து பேசினார் அவர். அப்படிப்பட்ட அப்துல் கலாம் அவர்கள் பேசி என்கிட்ட சொல்றாரு, துறையூர்னு ஒரு ஊர் உங்களுடைய, அப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட ஜனாதிபதி பதக்கம் வாங்கியிருந்தேன், அதனால என்கிட்ட நேரம் பேசினார். ஆமாம் சார், இருக்குண்ணே சரஸ்வதினு ஒரு பொண்ணு. அவர் சொன்னார், 490 மார்க் வாங்கினவங்களாம் அங்கே வந்து படித்து மேலே வரணுன்ட்டு மாவட்டத்திலேயே முதல் மார்க் வாங்கியிருக்கு. அந்த பொண்ணுக்கு 30 வயசு வித்தியாசத்தில் தாய் மாமனுக்கு இரண்டாம் தாரமாக திருமணம் நடத்தி வைப்பதற்கு ஒரு முயற்சி நடக்கின்றது. அந்த பொண்ணு படிக்கணுங்குது, ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னாரு. அடுத்த 1 மணி நேரத்தில் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் வர சொல்லிட்டு என்னுடைய கார் அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு முன்னால் நடந்தது. 18 வயசு கீழே கல்யாணம் பண்ணுறதே சட்டப்படி தப்பு, உங்களுக்கு தெரியும். நான் போய் சொன்னோன்னா அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க. 37 வயசு 30 வயசு டிஃபரன்ஸில் 14-15 வயசு முடித்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னா உடனே ஒத்துக்கிட்டாங்க. வறுமை தான் சார் காரணம்ன்ட்டாங்க. அவங்களே நிறுத்திட்டாங்க கல்யாணத்தை. நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு நான் சொல்லுவது அத்துணையும் சத்தியம். ஏமா, என்ன படிக்கணும்னு கேட்டேன். திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு பெரிய கல்லூரியை சொல்லி அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னுச்சு. அங்கேருந்தே பேசுனேன். அந்த கல்லூரியினுடைய முதல்வர் தான் நான் போதிய துணைவேந்தர். சார் நீங்களே பேசுகிறீங்க, வர சொல்லுங்கள் சார், நாளைக்கு அட்மிஷன் க்ளோஸ் ஆகுது, இன்றைக்கே வர சொல்லுங்கள் கொடுக்குறேன்ட்டாங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், இளைஞர்கள் கூர்ந்து கவனியுங்கள், உன் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, படிப்பை தொடரலாம், கல்யாணம் நிறுத்தியாச்சு, உங்கள் அப்பா அம்மாவே நிறுத்திட்டாங்க, உனக்கு பிடிக்காத கல்யாணம், ஆனால் உனக்காக அப்துல் கலாம் பேசினாரே அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு என்ன சொன்னச்சு தெரியுமா? 5 ஆண்டுகளுக்கு முன் கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அப்போது அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இல்லை, அணு விஞ்ஞானியாக இருந்தவர், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பேச வந்திருந்தார். நாங்கள் எல்லாரும் போய் அங்கே உட்கார்ந்துருந்தோம். கேள்வி கேட்க சொன்னார். நான் எந்திரிச்சு பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்னன்னு கேட்டேன். கல்வி, எஜுகேஷன் என்று ஒற்றை வார்த்தையிலே சொல்லி அமர்ந்தார். யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கார்டு கொடுத்தாரு. அது அவருடைய இமெயில் ஐடியும் அவருடைய ஃபோன் நம்பர் இருந்துச்சு, அதை பத்திரமா வச்சுருந்தேன் சார். எங்கள் அம்மா அப்பாவே நான் முதல் மார்க் வாங்கினேன், என்னை படிக்க வைக்காமல் திருமணத்தில் கொண்டு போய் அடுப்படியில் சாகடிக்க போகிறாங்களேன்னு நினச்சோன்னே ராத்திரி பூரா தூங்கலை சார். காலையில் நான் தான் சார் அப்துல் கலாம்கிட்ட பேசினேன்னு ஆடி போய்விட்டேன். தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு மனிதன் ஜனாதிபதி மாளிகையில் அமர்ந்திருந்த காரணத்தினால் இப்போ சொன்னார், இந்த பவரை யூஸ் பண்ணி மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுங்கிற ஒரு வெறி அவருடைய மனதில் இருக்கிறதே. ஒரு ஜனாதிபதி பேசுகிறார்,
ஒரு காவல்துறை அதிகாரியாக என்னுடைய பணியை நான் நிறைவேற்றுகிறேன். இதோடு முடிஞ்சிருச்சுன்னா உங்களை விடுங்க, சொல்லவே மாட்டேன். அமெரிக்காவிலே நண்பர்களே, 6 ஆண்டுகள் கழித்து அட்லாண்டா மாநிலத்திலே வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையிலே உரையாற்றுவதற்கு நானும் விஐடி கல்லூரியினுடைய தலைவர் திரு விஸ்வநாதன் அவர்களும் சென்றிருந்தோம். நண்பர்களே, உரையாற்றி முடித்த பிறகு ஒரு பெண் மேடைக்கு சென்று 2 நிமிஷம் பேசணும்னு நிகழ்ச்சி ஏற்பட்டால பெரிய தகராறே பண்ணுது. பர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து சொல்லுது, நான் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் 2வது பொசிஷனில் இருக்கேன், என்னோடய சம்பளம் இத்தனை கோடி, என்னுடைய கணவர் என்னை விட குறைச்சலாக சம்பாதிக்கிறாரு, இங்கே உட்காந்துருக்கிறவங்க தான் என்னோடய அம்மா அப்பா, எதுக்கடா இதெல்லாம் சொல்லுதுன்னு எல்லாரும் பார்க்குறோம். நான் முதல்ல பேசி முடிச்சுட்டு கீழே போய் உட்காந்துருக்கேன். அங்கே மேடையில் எல்லாரும் உட்கார மாட்டாங்க, யார் பேசுவாங்களோ அவங்க மட்டும் தான் உட்காருவாங்க, நிற்பாங்க. அடுத்து சொன்னது பாருங்கள், ஐயா கலியமூர்த்தி அவர்களே, என்னை நீங்கள் மறந்திருக்கலாம், மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் நான் வாழ்க்கையில் மறக்க முடியாது, நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறி அவர் சொன்னாரே, பெண்கள் அடிப்படையிலே அடைந்து போகக்கூடியவர்களை ஆளும் வர்க்கமாக உயர்த்துகிறது இந்த கல்வி. இந்த இடத்திலே அத்துணை பேரும் நீங்கள் உள்வாங்கி கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து உட்காந்தோடனே எல்லாரும் மாஸ்க் போட்டு உட்காந்ததை பார்த்தோன்னே இது ஒரு ஒழுக்கமான இடமா இருக்கு. அவர் வந்து அவர் மேலே எவ்வளோ ஒரு மரியாதை வச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு சட்டபூர்வமாக இருக்கிறீர்கள் என்பதை பார்த்து நான் வியந்தேன். ஒரு அறிவார்ந்த மக்கள் அமர்ந்திருக்கின்ற இடத்திலே ஐஏஎஸ் கனவுகளோடு சில பேர் இருக்கும்போது அவர்களிடத்திலே நான் உரையாற்றுகின்ற காரணத்தினால் அதை நீங்கள் கூர்ந்து உள்வாங்கி கொண்டீர்களேயானால் நிச்சயமாக சொல்வேன், இந்த அரங்கத்திலிருந்து நீங்கள் வெளியில் செல்லும் போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையை விட்டு ஒருபடி மேலே போக முடியும் என்பதை சொல்லி நான் என்னுடைய உரையை துவங்குகிறேன். படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிக்க, எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்னு இல்லை, சொன்னாரே பணத்தை கோடி கோடியாக சேர்த்து என்னையா பண்ண போறேன், பாடுபட்டு பணத்தை தேடி சேர்த்து வைக்கும் கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம். அர்த்தம் புரியும், 9 நாழி உடுப்பது 4 முழம் 80 கோடி நினைத்தென்னுவ, கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் கலம்போல சாந்துணையும் சஞ்சலமே தான். மண்பான கீழே விழுந்தா எப்படி உடஞ்சு போவோமோ அப்படி போற வாழ்க்கை இது. அதுல எது நிற்கும், What we have done for ourselves will die with us and what we have done for others will remain and it is immortal. நண்பர் பார்த்திபன் அவர்களே, நீங்கள் எத்துணையோ வேலைகளை செய்திருக்கலாம், ஆனால் அத்துணை வேலைகளும் முத்தாய்ப்பாக இந்த ஐஏஎஸ் அகாடமி வளரும் வாழும் அது அமையும். அதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. நான் தமிழ் படித்தவனுடைய ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும், என்னுடைய வார்த்தை வெல்லும். இதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கின்றேன். இன்னும் 10 ஆண்டுகள் நினைத்து பாருங்கள், கழித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் சென்னையில் சங்கர் அகாடமியிலிருந்து மனிதநேயம் வழியாக சுகேஷ் அகாடமி வரை கன்னியாகுமரி வரை நான் சென்று உரையாற்ற போவேன். என்ன அந்த படிப்புன்னு சொல்றாங்களே, படிச்சுட்டு நிறைய பேர் வெளியில வேலை இல்லாமல் இருக்கானே, படிப்பு படிப்புன்னு எல்லாரும் சொல்றாங்களே, ஏன் படிக்கணும், நம்ம என்ன நினைக்கிறோம், படிச்சுட்டு வேலைக்கு போனா நிறைய சம்பாதிக்கலாம். நண்பர்களே, கல்வியினுடைய சிறப்பு அதுவல்ல, கல்வியினுடைய சிறப்பு கடலளவு பெரியது. ஏன் தெரியுமா, படிப்பு ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையும் அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது, கல்வி ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது, கல்வி ஒன்றுதான் நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை எந்த கொம்பனாலும் அப்பாவிடமிருந்து பெற முடியாது, நீ படித்துத்தான் பெற வேண்டும். இந்த உலகத்திலே நம்பிக்கை நிறைந்த பயணத்தை நீ முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை தேவை கல்வி. கல்வி கற்பதற்காக ஒருவன் வீட்டை விட்டு வெளியிலே செல்கிறான் என்றால் அவன் இறைவனின் பாதையில் செல்வோனாவான். சொல்லுபவர் நபிகள் நாயகம். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்று பதிவு செய்தவன் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று, அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமை என்பது அதனை விட வெட்கக்கேடு பெஞ்சமின் பிராங்க்ளின். இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி, சொன்னவர் நெல்சன் மண்டேலா. அதையெல்லாம் உள்வாங்கிய காரணத்தினால்தான் இந்த பகுதி உண்மையிலேயே உலகத்தையே மாற்றக்கூடிய கல்வி, சேலத்தை மாற்றுவது எம்மாத்திரம் என்று நினைத்து அந்த கல்வியை கொடுத்தால் ஆளும் வர்க்கத்தை இங்கிருந்து உருவாக்க முடியும் என்ற எண்ணத்தோடு அவர் இந்த ஐஏஎஸ் அகாடமியை ஆரம்பித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல நண்பர்களே,
ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான். கூடிக்கணக்கான கோடி கோடியாக நிற்கின்றார்கள் மக்கள். கூடியிருந்த மக்களை பார்த்து லெனின் சொல்கிறான், அமெரிக்காவை விட இந்த ரஷ்யாவை வல்லரசாக மாற்ற என்னால் முடியும், அதற்கு உங்களுக்கு மூன்றே மூன்று கடமைகள் இருக்கிறது என்றான். செஞ்சதுக்கத்திலே இப்போது கூட ஒரு வாரத்திற்கு முன் அமெரிக்காவை வந்து ரஷ்யா சேலஞ்ச் பண்றான். ரஷ்யா துண்டு துண்டா உடஞ்சு போயிடுச்சு, ஆனா ரஷ்யா அமெரிக்காவை சேலஞ்ச் பண்றான். எதுனால? கத்திகளினால் ஜெயித்த யுத்தங்களை விட யுக்தியினால் புத்தியினால் ஜெயித்த யுத்தங்கள் அதிகம். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? மூணு கடமை என்னன்னு ஒரு பெண் எழுந்து கேட்கின்றாள், முதல் கடமை எங்களுக்கு என்ன படியுங்கள்னா. ஒரு இளைஞன் எழுந்து கேட்கின்றான், இரண்டாவது கடமை எங்களுக்கு படியுங்கள்னா. ஒரு முதியவர் எழுந்து கேட்கின்றார், மூன்றாவது கடமை எங்களுக்கு படியுங்கள்னா. ஏன் அப்படி சொன்னான்னு தெரியுமா? யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம். நம்முடைய சங்க இலக்கியங்களிலே இந்த கல்வியை பற்றி என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், வியந்து போவீர்கள். ஏழைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று அவர் ஏன் சொல்லுகிறார் தெரியுமா? இங்கு அமர்ந்திருப்பவர்கள் அத்துணை பேரும் ஏழைகள் என்று சொன்னாரே, ஏன் தெரியுமா? ஏன் ஏழைகள் படிக்க வேண்டும்? பணக்காரர்கள் படிக்கிறார்களோ இல்லையோ, பணக்காரர்கள் என்று நான் சொல்லுவது இங்குள்ள பணக்காரர்களை அல்ல, டாடா பிர்லா அம்பானி அதானி, அவன் புள்ள படிக்கிறதோ இல்லையே நம்ம படிக்கணும். ஏன்? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கும் போதே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் குடிசையிலே பிறந்துதான் வளர்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை நம்மால் மட்டும்தான் சாதிக்க முடியும். அப்படித்தானே சாதித்திருக்கிறார். அதை நம்மளால மட்டும்தாங்க பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழனுக்கு நிகரானவன் உலகத்தில் யாரும் இல்லை. நான் எங்க போனாலும் தமிழ்ல பேசுறத ஒரு உறுதியா வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? இஃப் ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இட் வில் ரீச் யுவர் மைண்ட், பட் இஃப் ஐ ஸ்பீக் இன் தமிழ் இட் வில் டச் யுவர் ஹார்ட். அதுதான் தமிழோட பெருமை. ஆங்கில பள்ளிகளிலே ஆங்கிலத்திலே பேசியவர்களை வந்து ஃபைன் போடுற பள்ளிகள்லாம் எல்லா பேச்சாளர்களும் என்கிட்ட சொல்லுவாங்க, உடச்சு எரிஞ்சு கலிமூர்த்தி வந்து தமிழ்ல பேசணும்னு எல்லா பேரையும் மான்போர்ட்ல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட வச்சுட்டீங்க சார்மாங்க. இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? அது தமிழினுடைய பெருமை, என்னுடைய பெருமை அல்ல. இதை ஏன் சொல்றேன்னா, இளமையில் கல் ஆத்திச்சூடி, கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியார். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிறா சொல்றவன் யாரு? அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையிலே, என்னென்ப ஏன எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு வள்ளுவர். என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி கொன்றைவேந்தன். மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனா இருந்தா கூட உன் நாட்டில் தாண்டா சிறப்பு. எங்க அப்பா ஐந்தாவது மட்டுமே படித்த ஒரு விவசாயி என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் ஞாபகம் வருது, அதனால சொல்றேன், தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்ட்டேருந்து எது போனாலும் அந்த கல்வியின் மூலம் வர்ற அறிவு மட்டும் போவே போகுதுரா, கல்வி மட்டும் போகுது, படிப்பா, நான் தான் படிக்க முடியல, நீ படி. இந்த தந்தையர்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா தனக்கு கிடைக்காததாகவே இருக்கும். தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளை பெற வேண்டும், தான் போடாத உடை தன் பிள்ளை அடைய வேண்டும், தான் அடையாத பதவி தன் பிள்ளை அடைய வேண்டும்னே வாழ்ந்தே செத்து போகிறவங்க தான் இந்திய தந்தை. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி சொல்லுவாங்க. நானும் படித்தேன் நண்பர்களே. இங்கே என்னை அறிமுகப்படுத்தினார்களே, காக்கி உடை அணிந்த காவல்துறை உயரதிகாரி, ஜனாதிபதி பதக்கம், முதல்வர் பதக்கம் என்றெல்லாம். நான் உயிராக நேசித்து உடுத்தியிருந்த காக்கி உடை பணி நிறைவுக்கு பிறகு என்னிடத்தில் இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் பல என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன். அதான் அவருடைய நோக்கமே. அதுக்காக தான் இந்த ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிக்கணும்னு நினைச்சதே. கஷ்டமாக தான் இருக்கும் படிக்கிறது. தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி, நெடுங்காமம் முற்பயக்கும் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெறுதுன்னா என்ன அர்த்தம்? படிக்கும்போது கஷ்டமாக தாண்டா இருக்கும், கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் நீ படிச்சிட்டேன்னா வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்கும். சிற்றின்பச் செயல்களோ ஆரம்பத்தில் இன்பத்தை கொடுக்கும், கடைசி வரைக்கும் துன்பத்தை கொடுக்கும். நீ கடைசி வரைக்கும் இன்பத்தை அடையணுமா துன்பத்தை அடையும்? எப்ப சொல்லியிருக்கான்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி. பணத்தை விட கல்வி பெருசா? நிச்சயமா. எப்படி? வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டா, அதாண்டா கல்வியோட சிறப்புண்டா.
எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க, படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும். ஒரு ஜெனரேஷன்ல படிச்சுட்டு பெரிய ஆள் ஆகும், நிறைய பணம் சம்பாதிச்சோம், புள்ள படிக்காது, நெறி காணாமல் நின்றபடி விழும்தான். ஏழை குடும்பமா இருக்கும், புள்ள ஒழுங்கா படிப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். அதுதான் கல்வியினுடைய சிறப்பு நண்பர்களே, அதுதான் கல்வியினுடைய சிறப்பு. அதற்காகத்தான் படிக்க வேண்டும். சரி, படிக்கலைன்னா என்ன ஆகும்? கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேர். கல்வி இல்லாததால் வேலை இழந்தோம், வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம், சொத்து இல்லாததால் சூத்திரர்களானோம். அதுதான் உண்மை. அப்ப படி. சரி, படிச்சுட்டு வேலை இல்லாம ரோட்ல நிக்கிறானே, நீங்க படி படின்னு சொல்றீங்களே. 2019 அக்டோபர் மாதம் ஒரே மாதத்திலே 4 உரையாற்றினேன். 4 நியூ ஜெர்சியில, 6 காரணத்தோடு பதிவு செய்கிறேன், 6 ஹூஸ்டன்ல, திரும்பி இங்கே வந்துட்டு அக்டோபர் 27 தீபாவளி குடும்பத்தோடு இருந்துட்டு 27 நைட்டே புறப்பட்டு போய் கனடாவில் டொரண்டோவில், திரும்பி வரும்போது லண்டனில். இதை எதுக்கு சொன்ன தெரியுமா? ஹூஸ்டனில் ஒரு ஐஐடியில் படித்த ஒருத்தர் வீட்டில் நான் தங்கியிருக்கேன். அவர் இந்தியாவிலேருந்து போனவர், இங்கே வந்து யூஜி முடிச்சுட்டு அங்கே போய் பிஜி முடிச்சு பிஹெச்டி பண்ணவர். அவர் வீட்டை பார்த்துட்டு நான் கேட்டேன், அது எஸ்பி பங்களா கலெக்டர் பங்களா மாதிரி இருக்கு, அமெரிக்காவில் இவ்வளோ பெரிய பங்களாவாக இருக்கு, இது மாதிரி இருக்கு வீடு, இது உங்களுடைய சொந்த வீடா அரசாங்கத்தில் அல்லது கம்பெனியில் கொடுத்ததான்னு கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே சொன்னார், சொந்த வீடு சார்னார். இது என்ன விலை இருக்கும்னு கேட்டேன், டாலரில் சொல்லட்டுமா பணத்தில் சொல்லட்டுமா சார்? பணத்தில் சொல்லி அப்போ தான் எனக்கு புரியும்ண்ணா, இது ஒரு 12 சார்னார். இந்த கார் அப்படின்னா, இது பிஎம்டபிள்யூவில் புதுசாக வந்திருக்கிறது சார், ஹை எண்டு சார், இது 2.5 சார் இங்கே அப்படின்னு. நண்பர்களே, நான் அவர்கிட்ட கேட்டேன், 10,000 சம்பளத்துக்கு சார் சொன்னார் பிகாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து வேலை இல்லாமல் வந்து கடையில் வேலை பார்க்குறான்ட்டு. 10,000 சம்பளத்துக்கு செக்ரட்டேரியட்டில் ஸ்வீப்பர் வேலை வேணும்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் காரணத்தோடு பதிவு செய்கின்றேன். 115 அப்ளிகேஷன் போடுறான், 17 என்ஜினியர். நான் கேட்டேன், அவனும் என்ஜினியர் நீனும் என்ஜினியர், ஏன் அந்த வித்தியாசம்னு கேட்டேன். சொன்னான் பாருங்க, சார் ஹியர் வி ஆர் ப்ரொடியூசிங் இன்ஜினியர்ஸ், இன் இண்டியா யூ ஆர் ப்ரொடியூசிங் ஒன்லி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்னா. புரியுற மாதிரி சொல்லியாண்ணே, இங்கே படிச்சுட்டு வெளியில் வர்றவன்லாம் ஒரு உலகத்தில் பெரிய பாலத்தை நினைச்சார் இல்லையா, இப்போ ஒரு பெரிய ஸ்டேடியத்தை கட்டுறார் இல்லையா, திங்க் பிக், பெருசாக என்ன கட்டலாங்கிறத அவனே தெரிஞ்சுக்கிட்டு டாக்டரேட் முடிச்சுட்டு வெளியில் வருவான் சார். அங்கே 30 சப்ஜெக்டில் 20 சப்ஜெக்டை வந்து அரியஸ் வச்சு 7 ஒவ்வொன்றா படித்து பாஸ் பண்ணுவான் சார். இந்த வடிவேல் சொல்லுவானே, நானும் ரவுடி தான் அது மாதிரி நானும் கிராஜுவேட் தானே ரோட்டில் நிற்பான் சார். அவனை போய் இதோட கம்பேர் பண்ணாதீங்க சார். 80% ஆஃப் த என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இன் இந்தியா ஆர் அன்எம்ப்ளாயபிள். 90% ஆஃப் த ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் இன் இந்தியா வேர் அன்ட்ரெயினபிள்ங்கிறான், ட்ரைனிங்கே கொடுக்க முடியாதுங்கிறான். சரி, படிப்புனா எல்லாம் இல்லை, ஒரு 5 ஆங்கிலத்தில் பேச தெரியாது, தமிழில் தப்பு இல்லாமல் பேச தெரியாது, ஆனால் நானும் படித்தவன், உனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? 500,000 பதவிகள் காலியாக இருக்கின்றன, இராணுவம் உட்பட 50,000 பேர் வேலை இல்லாமல் இருக்கான். காரணம் நீங்கள் தான். படிப்புனா என்ன? கையில் பேப்பர் இல்லாமல் பேச தெரியாது, இன்டர்வியூவில் ஒரு 10 கேள்வி, ஆனால் நான் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், எதுக்கு? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லாச்சிறகை வெறி தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி. மயில் ஆடுறதை பார்த்துட்டு வான்கோழி, நான் எனக்கும் சிறகு இருக்கு இறகு இருக்குன்னு ஆடினா எவ்வளோ கேவலமாக இருக்கும், அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஒழுங்காக படித்தவன் அவனை பார்த்துட்டு படிக்காதவன் நானும் கிராஜுவேட்னா என்ன யூஸ்? கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் நல் மரம். 1000 முன்னாடி தமிழில் எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. படித்தவனையும் படிக்காதவனையும் சொல்கிறான். நற்றாமரை குலத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர், கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்னா. தாமரை பூத்த தடாகத்தில் எல்லாரும் இதை சொல்லுவாங்க, கற்றாரே கற்றாரே காமருவர்னு. முழு பாடலையும் கேட்டிங்கன்னா, தாமரை பூத்த தடாகத்தில் தாமரை பூவும் அன்னப்பறவையும் சேர்ற மாதிரி அவன் படித்தவர்கள் ஒன்று கூடுவது. அழுகி போன பிணத்தை காக்க காட்டில் போய் கொத்தி திங்கிற மாதிரி அவன் முட்டா போயிலுங்க, படிக்காதவன் சேர. நாம் அன்னப்பறவையாக இருக்க வேண்டுமா காக்கையாக இருக்க வேண்டுமா? இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்கிறேன், இந்த சமுதாயத்தில் படித்து முடித்து வெளியில் வந்த பிறகு
நீ இந்த உலகத்தோடு போட்டி போட்டு வெற்றி பெறக்கூடிய மனிதனாக வந்து உன்னை பார்த்து அத்துணை பேரும் வணங்க வேண்டும் வாழ்த்த வேண்டும் என்ற நிலையிலே நீ வாழ வேண்டுமா? டெட் வெயிட் என்று சொல்லுவார்களே, வீட்டிற்கும் நாட்டிற்கும் பாரமாக அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் அக்கூடி எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நலம்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன அர்த்தம் தெரியுமா? வீட்டுக்கு நாட்டுக்கும் பாரமா இருக்கிற பிள்ளைங்களை பெத்து இந்த சமுதாயத்தை கொடுக்கறதை விட அந்த அம்மா அப்பா பிள்ளை பெக்காமலே இருந்திருக்கலாமேன்னு சொல்லி நினைப்பாங்களாம். அதை மாதிரி இருக்கணுமா? முடிவு செய்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இருக்கணும்னா அவர் சொன்ன அகாடமியில ஒழுங்கா படி, ரெண்டாவது சொன்ன மாதிரி இருக்கணும்னா ஊர்லே இரு, அவ்வளவுதான். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? நான் சொல்லுவது அத்துணையும் நிதர்சனமான உண்மை. வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமலங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. நூல் என்று சொல்வது புத்தகங்களை, கூர்திட்டப்படாத எதுவுமே முனைமலங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நண்பர்களே, நம்முடைய மூளை கூர்திட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து வாசி பழக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். தயவு செய்து, எல்லாரும் அறிவாளி ஆகணும்னு நினைக்கிற, நிறைய ரோஜா பூ நமக்கு வேணும் அப்படின்னா நிறைய ரோஜா செடியை நடணும். நமக்கு நிறைய அறிவு வேணும்னா நிறைய புத்தகத்தை படிக்கணும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. எவ்வளவு படிக்கிறியோ அவ்வளவுதாண்டா அறிவுன்ட்டான். நண்பர்களே, நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்களே மேன்மையானவர்கள். பட்டப்படிப்பு முடிந்தவுடன் புத்தகங்களை தூக்கி மூளையில எரிந்துவிட்டு நான் படிப்பு முடிஞ்சு போச்சுன்னு எவனா நினைச்சான்னா வாழ்க்கையில நினைத்த உயரத்தை அடையவே முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் நமக்கு படிக்க கற்றுக் கொடுக்கின்றன. அதன் பிறகு கற்றுக்கொள்வதற்காக படிக்க வேண்டும். பாட புத்தகங்களும் கரும் பலகைகளும் வாழ்க்கையை சொல்லித்தராது. மதிப்பெண்களை தாண்டி கல்வியை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பாடப்புத்தகத்தை தாண்டி படிப்பை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஜெயகாந்தன் அழகாக சொல்லுவார், நீ நூலகத்திற்கு போ, நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒருமுறைதான் ஓசையுடன் வெடிக்கும், புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும் என்பார். கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. அவற்றை படிப்பதன் மூலமும் அதன்படி நடப்பதன் மூலமும் மட்டுமே நீ இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இப்போ என்னோட பேச்சை கேட்டுட்டு எல்லாரும் சொல்றீங்களே, நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுவதற்காக நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படிப்பவன். இதை எதற்காக சொல்லுகின்றேன் தெரியுமா? நண்பர்களே, இந்த புத்தகங்கள் என்ன செய்யும் தெரியுமா? ஏன் படித்தவர்கள் கொண்டாடுகிறமே, ஏன் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே எ ரீடர், டுமாரோ எ லீடர். சிம்பிள் டெக்னிக். Anyone who stops learning is old. Anyone who keeps on learning, whether this happens in 20 or 80, regardless of their physical capacity, they will be respected in every corner. A question was asked, what is the biggest regret in your life? Was the talk show superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. Na ulagathila endha thalaippa kuduthinginalum kaiyila paper illama pesuvan Larry King nu arthathoda irukum thalaippai vittu thalli poga mattan padippuna kalvina IAS na adukku enna pesanum adha pesuvan avanta kekkranga avan sora na sinna vayasla neraiya puthagangal library la irundhuchu adha padikkama uttanda oru nalla noolagathai undaaki kodungal IAS nudi adippadai ஒரு நல்ல நூலை செலக்டிவ் புக்ஸாக எடுத்து வைங்க. படிப்பின் மீது ஆர்வமுள்ளவர்கள் பழமரத்தை தேடி ஓடும் வௌவாலை போல வருவார்கள் உங்கள் இடத்திற்கு. அதுதான் இந்த புத்தகங்கள் செய்யும், அதுதான் புத்தகங்களினுடைய சிறப்பு. இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை கேட்டுக்கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். நண்பர்களே, படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையே அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. பயணங்களின் போதெல்லாம் படிப்பதையே பழக்கமாக கொண்டவர் நேரு. ஏன் அவ்வளவு தூரம்? நீங்கள் எல்லாம் படித்தால்தான் உங்களால் இந்த பாரதத்தை ஆள முடியும், பாரதத்தால் பாராள முடியும் என்று படித்து படித்து சொல்லி உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது உளுந்து இறந்தே போனார் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம்.
வேற என்ன சொல்லணும் படிப்பை பத்தி? கல்வி என்ன செய்யும் தெரியுமா? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனுடைய ஒரு வரி, என்னை போன்றவர்களுடைய ஒரு உரை உன்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு விடும். அதுதான் புத்தகங்களினுடைய மகிமை. இளைஞர்களாக நிறைய பேர் பின்னால உட்காந்துருக்கீங்க. பின்னாலன்னு ஏன் சொல்றேன்னா, த பெஸ்ட் பிரெயின் ஆஃப் த நேஷன் மே பி ஃபவுண்ட் இன் த லாஸ்ட் பெஞ்சஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம். இதை ஏன் சொல்றேன்னா, இந்த புத்தகங்களினுடைய மகிமை உங்களுக்கு தெரியுமா? பெரும்பாலான சாதனைகள் இளமையின் சாதனைகளே. எந்த வயசுல இருந்து அவர் ஆரம்பிச்சார் வாழ்க்கையன்னு சொல்லி பார்த்துவிட்ட கேளுங்க, வியந்து போவீர்கள். அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மீது படையெடுத்த போது அவருடைய வயது 21. ஜான்சி ராணி வாழெடுத்து குதிரை சவாரி சுதந்திரத்திற்காக ஏறி குதிரையிலே சவாரி செய்த போது அவருடைய வயது 19. நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த போது அவனுடைய வயது 18. கவிஞர் செல்லி உலக புகழ் பெற்ற கவிதை எழுதிய போது அவனுடைய வயது 21. பிரபஞ்சத்தின் பிரமாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னை விஞ்ஞானியாக அறிமுகப்படுத்தி கொண்டு நியூயார்க் நகர வீதியிலே நெஞ்சை நிமிர்த்தி நடந்தபோது அவனுடைய வயது 20 என்பது. சாதனைகளில் பெரும்பாலானவை இளமையின் சாதனைகளே. நம் இளைஞர்கள் என்ன செய்கிறீர்கள்? குடிப்பதற்கு செலவு செய்கின்ற பணத்தை படிப்பதற்கு செலவு செய்யுங்கள், நீங்களும் முன்னேறுவீர்கள், இந்த நாடு முன்னேறும். அதுதான் நிதர்சனம். சரி, படிப்பினுடைய அருமை தெரியுது, கல்வியினுடைய பெருமை தெரியுது, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும்? அவர் சொன்னாரே எத்திக்ஸ் வேல்யூஸ், ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய கடமை. ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால் பட்டது. எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஏன் முடியல? இளைஞர்களே, ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, அதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன? மற்றவர்களுக்கு தெரிந்தால் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு இன்றைய இளைஞர் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். அதை விட்டொழித்தால் யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட். இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணுமா, நீ உன்னை முதல்ல மாத்து. மனதை அதுக்கு என்ன செய்யணும்? மனதை ஒரு பொக்கிஷம் போல பாதுகாக்க வேண்டும். மனதிற்குள்ளே நல்ல எண்ணங்கள் மட்டும் உள்ளே போக அனுமதி. களையெடுப்பதை போல கெட்ட எண்ணங்களை ஒரு காவல்காரனை போல இருந்து தடுத்து நிறுத்து. நல்ல எண்ணங்கள் உன்னுடைய மனதிலே செல்லும் போது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நினைத்ததை சாதிப்பதற்கு போதுமான அளவு நேரம் கிடைக்கும். உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வம், ஒழுக்கம் இல்லா உயர்வேர் அறிவும், மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும், மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும், தியாகம் செறிதலா இறை வழிபாடும், நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கை இல்லா அரசியல், இவை அனைத்தும் வீணே 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 என்பதை இளைஞர்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சரி, ஒழுக்கம் இருக்கு, அடுத்து எல்லாரும் சொல்றானே வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போறதுன்னா அடிப்படை என்ன தேவை? நண்பர்களே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். பாரதி, நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். விவேகானந்தர், நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது, அதனால் பெரிதினும் பெரிது கேள். பாரதி, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. அவனுடைய வழியில கண்ணதாசன். எல்லாரும் என்ன சொல்றான்? நினைக்கிறத பெருசா நினை. வள்ளுவர் என்ன சொல்றாரு? எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின். பொருள் உங்களுக்கு புரியும். காண முயலெய்த அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தல் அறிது. நண்பர் பார்த்திபன் அவர்களிடம் நான் பார்த்து வியந்தது, காட்டுக்கு போய் நீ முயலை குறி வச்சு அடிச்சு கொண்டு வரது பெருமை இல்லடா, நீ யானையை குறிவையே. யானை உன்னுடைய வேலுக்கு ஒரு நாள் தப்பித்தாலும் ஒரு நாள் அந்த வேலத்திற்கு அந்த வேலுக்கு அந்த வேலம் வீழ்ந்தே தீரும். பெருசா நினைக்கிறாரு. திங் பிக். இந்த ஸ்டேடியத்தை பாருங்களேன், இங்க உட்காந்து பேசுற ஸ்டேடியத்தை பாருங்களேன். எந்த மனிதன் அப்படி நினைக்கிறானோ அவன் தோற்பதே இல்லை. ஏன் தெரியுமா? நண்பர்களே, ஒரு மனிதனை உயர்த்துவது நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நான் சொல்வது 100 புத்தகங்களில் உள்ள கருத்துக்கள். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ
மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன், ஒரு பெரிய காரியத்தை நீ சிந்தித்து செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது அதை செயல்படுத்துகின்ற சக்தி தன்னால் உன்னிடம் வந்து சேரும். வால்டேர், நான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆன்மா, என்னால் எல்லாம் முடியும். ஆல் பவர் இஸ் வித் இன் யூ, யூ கேன் அச்சீவ் எனி திங் அண்ட் எவ்ரி திங், டோன்ட் பிலீவ் தட் யூ ஆர் வீக். விவேகானந்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணும்போது அதை செய்து முடிக்கக்கூடிய சக்தி உன்னால் வந்தே தீரும். இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. இப்ப நான் உங்க எல்லாரையும் பார்க்கறேன். ஐ சி சம்திங் இன் யூ, சிம்பிள் இங்கிலீஷ்ல சொல்றேன். ஐ சி சம்திங் இன் யூ, ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட். யூ அண்ட் ஐ ஆர் யூனிக், பட் ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் சம்திங் ஸ்பெஷல் தட் மேக்ஸ் யூ பியூட்டிஃபுல். டூ யூ நோ வாட் மேக்ஸ் யூ பியூட்டிஃபுல்? இஃப் யூ ஃபைண்ட் இட் அவுட், யூ ஆர் சக்சஸ்ஃபுல். ஒவ்வொருவரிடம் தனிப்பட்ட ஒரு திறமை ஒளிந்து கிடக்கிறது. அது என்ன என்று எனக்கு தெரியாது, நீ தான் கண்டுபிடிக்க வேண்டும். நீ கண்டுபிடித்த மாத்திரத்திலேயே வெற்றி என்னும் அடியை எடுத்து வைக்கின்றாய். ஆயிரம் உதாரணங்கள் சொல்ல முடியும் என்னால். டேக் அப் அன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப், திங்க் ஆஃப் இட், ட்ரீம் ஆஃப் இட், லிவ் ஆன் தட் ஐடியா. லெட் யுவர் பிரெயின், மசில்ஸ், நர்வ்ஸ் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி பி ஃபுல் ஆஃப் தட் ஐடியா. தட் இஸ் தி வே டு சக்சஸ். இப்ப எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சாரு. எப்படிப்பட்டது ஒரு முயற்சி, எப்படிப்பட்ட ஒரு உழைப்பு, எப்படிப்பட்டது ஒரு திங்கிங், பாசிட்டிவ் பாசிட்டிவ் திங்கிங் என்று நிச்சயமாக நிச்சயமாக நம்மால் முடியும் என்றால் இந்த பிரபஞ்சம் உனக்கு அதை கொடுத்தே தீருமடா. வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ். வென் யூ ரியலி வாண்ட் சம்திங் தி யூனிவர்ஸ் ஆல்வேஸ் கன்ஸ்பயர் இன் யுவர் ஃபேவர். ஒன்னு கண்டிப்பா வேணும்னு மனசுல நீ உள்வாங்கிட்டேன்னா, நெப்போலியன் ஹில் சொல்றான், இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உபத்திரவம் பண்ணாது, உதவி பண்ணிட்டாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். சென்ட் ஜோசப் காலேஜில் படிக்க முடியாம அழைச்சிக்கிட்டு மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியில் சேர்க்கறதுக்கு எங்க அப்பா என்ன அழைச்சிட்டு போனாங்க. போய் பஸ் மருத்துவக் கல்லூரி பக்கத்தில் நின்றுச்சு. எங்க அப்பாவுக்கு என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசை, 300 ரூபாய் வச்சுக்கிட்டு. எனக்கு காக்கி உடையன இந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடையவா சொல்ல முடியாது. என்ன எங்க அப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? தம்பி, உன்ட்ட மார்க் இருக்கு, என்கிட்ட பணம் இல்லை, உன்னை தான் டாக்டர் ஆக்க முடியல, நீ இந்த இடத்துல நின்று. இதனடா மெடிக்கல் காலேஜு, இந்த மெடிக்கல் காலேஜ் அவங்க வார்த்தையில் செவுத்தையாவது போய் தொட்டு பார்த்துட்டு வரேன். மெடிக்கல் காலேஜ் செவுத்தை தடவி தடவி பார்த்துட்டு கண்ணில் நீரோடு வந்தார். அதை பார்த்தோன்னா நான் அழுதுட்டேன். இதை ஏன் சொன்னேன் தெரியுமா நண்பர்களே? பெற்றோர்கள் செய்கின்ற வறுமையின் மூலமாக அவர் சொன்னார், எங்கள் அம்மா எங்கள் அப்பா சாணி இல்லைனாங்கன்னு. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் சாணி தான் இல்லைனாங்க. அவர்கள் செய்கின்ற தாக்கத்தை எவன் ஒருவன் உள்வாங்கிக் கொள்ளுகின்றானோ அவன் தோற்றதாக சரித்திரமே இல்லை. சரி, தொட்டு பார்த்துட்டு வர்றாங்க. நான் காவல்துறை அதிகாரி ஆன பிறகு நானும் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள்கிட்ட, இந்த மாதிரிப்பா நான் இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டேன், நீ ஒழுங்காக படித்தேன்னா உன்னை டாக்டராக்கி பணம் கட்டி படிக்க வைக்க முடியும், ஃபீஸ் கட்ட முடியும். ஆனால் நிச்சயமாக உன்னை நான் பிஜி படிக்க வச்சுருவேன், நீ மார்க் வாங்கணும், நிறைய பணம் கொடுத்து என்னால் செய்ய முடியாது. ஆனால் நீ படித்தன்னா டாக்டர் ஆகலாம். ஏன் படிக்கணும் தெரியுமா? எங்கள் அப்பா இந்த செவுத்தை பார்த்துட்டு தொட்டுட்டு அழுதுட்டு வந்ததை சொல்லி சொல்லி என்னுடைய பிள்ளைகளிடம் வளர்த்த காரணத்தினால், பிள்ளைகளும் அதை கேட்டு படித்த காரணத்தினால், நண்பர்களே, என்னுடைய வீட்டிலே முதுகலை முடித்த 4 மருத்துவர்கள், நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். அத்துணைக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தந்தை. இளமையிலே ஏழ்மையின் காரணமாக அவர் உருவாக்கிய தாக்கம். சரி, நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ நினைக்கிறதெல்லாம் நடக்கும்டான்னு சொல்றியே, உன் லைஃப்ல நடந்துச்சு, அப்போ தானே உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு அருகதை இருக்கு. நண்பர்களே, என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த என்னுடைய நண்பனும் நானும் மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரிக்கு செல்லும் போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். எனக்கு காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பதாவா? 50 ஆண்டுகளுக்கு முன் நான் சொல்லுகிறேன், அந்த எஸ்பி பங்களாவை நின்று பார்த்துக்கிட்டே போவோம். என்னுடைய ஃப்ரெண்டு, ஒரு ஹிந்து பேப்பர், ஒரு ஊருக்கு ஒன்று தாங்க வரும், ஒரு பேப்பர் தான் வரும், ஒரு லைன் விடாமல் எடுத்து வச்சுட்டு படிப்பான். என்னை விட ஏழ்மையான குடும்பம். தேனோ எஸ்பி திரு வால்டர் தேவாரம் அவர்கள், டிஜிபியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர், அந்த காலகட்டத்தில் 1973 தஞ்சை மாவட்ட எஸ்பி. தேனோ ரிவால்விங் லைட்டோட வெளியில் ஒருவர் எல்லாம் சல்யூட் அடிப்பான், திருடான் ரவுடியெல்லாம் ஓடுவான். ஓ, இது மாதிரி ஒரு பதவி இருக்க, இது மாதிரி நம்ம கூட ஆகலாம் போல் இருக்க அப்படின்னு இந்த பிஞ்சு மனது நினைக்கின்றது. ஒரு நாள் காரை நிறுத்துறாரு, ஏன்டா ரெண்டு பையலையும் டெய்லி பார்க்குறேன் இங்கேயே நிற்கிறேன், நீ காலேஜுக்கே போகிறது இல்லையான்னு கேட்டார்.
அவரு தினம் நிக்கிறத பாத்துட்டே போயிருக்காரு. காரை விட்டு இறங்கினாரு. நான் கேட்டேன், உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். என்சிசில சேரு, ரைஃபிள் கிளப்ல சேரு. இங்க மூன்று முறை தங்கப்பதக்கம் நாங்களே, அவர் போட்ட பிச்சை. ரைஃபிள் கிளப்ல சேர்ந்தேன், என்சிசில சேர்ந்தேன், ஒழுங்கா படித்தேன். நேரம் பள்ளிக்கூட நேரம் கல்லூரி நேரம் போக மீதி நேரத்தை மைதானத்திலே செலவு செய், நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆயிடலான்ட்டு. நண்பர்களே, என்னோட நண்பன் எந்த நேரம் பார்த்தாலும், இப்பெல்லாம் உங்கள்கிட்ட புத்தகத்தை பற்றி இவ்வளவு சொல்கிறேன், அப்போலாம் எனக்கு தெரியாது, நூலகத்திலே இருப்போம். எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் போலீஸ் ஆஃபீஸர் சர்வீஸ் கமிஷன் வருது, ரெண்டு பேரும் போய் பரிசு எழுதுறோம். எனக்கு கிடைச்சிருச்சு, அவனுக்கு கிடைக்கல. இன்டோரில் அவன் அதிகமாக இருக்கு, அவுட்டோரில் நான் அதிகமாக இருக்கு. போலீஸ் ஆஃபீஸர் வேலை எனக்கு கிடைச்சிருச்சு, அவனுக்கு கிடைக்கல. நான் தான் வருத்தப்பட்ட, அவன் கொஞ்சம் கூட வருத்தப்படலை. பயிற்சி முடித்து பல இடங்களிலே பணிபுரிந்து எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே என்னுடைய தாயுடன் குடிபுகுந்தேன். காவலர்களுடைய அணிவகுப்பு மரியாதையை ஏற்று. நண்பர்களே, இதோட முடிஞ்சதை சொல்ல மாட்டேன், இன்னும்தான் கிளைமேக்ஸ். பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட ஆட்சித்தலைவராக என்னை வரவேற்றான். இந்த மாதிரி ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து, என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்த எங்களால் ஆகும்போது, ஒரு மாபெரும் நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வளோ பெரிய ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பித்து உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு தர்றேன்னு சொல்லும்போது, அதை நீ வந்து யூஸ் பண்ணிக்கலன்னா இது யாருடைய தப்பு? உங்களால் ஏன் முடியாது? அங்கே தான் பிரச்சனையே. வித்தவுட் கிளியர்லி டிஃபைன்ட் கோல்ஸ் யூ ஆர் லைக் எ பிரெயின் சர்ஜன் ஆப்ரேட்டிங் வித் எ பிளைண்ட் ஃபோல்ட் ஆன். ஒரு லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்பது வாழ்க்கையே அல்ல. உன்னுடைய துப்பாக்கியை தூக்குவதற்கு முன்னால் குறியை நிர்ணயித்துக்கொள். அம்பை விடுவதற்கு முன்னால் இலக்கை நிர்ணயித்துக்கொள். இலக்கை சென்றடையாத அம்பும் குறியினை சென்றடையாத புல்லட்டும் வீணானது மட்டுமல்ல, விபரீதமானது. முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்பது. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் வாழ்க்கை பயணத்திலே ஒரே லட்சியத்தின் மீது கண் வையுங்கள். இது இல்லைனா அது, இதை படிச்சுக்கிட்டே அந்த ஐஏஎஸ் ஆயிடலாமா, அதை படிச்சுக்கிட்டே அந்த ஐபிஎஸ் ஆயிடலாமா? ஆகாது. பல லட்சம் பேர் போட்டி போடுகின்ற இடம், சிந்தனை முழுவதும் அதில் இருந்தால் மட்டுமே உங்களால் இந்த காலகட்டத்திலே ஜெயிக்க முடியும். ஏன் அதை அப்படி சொல்றேன் தெரியுமா? இரண்டு முயல்களை விரட்டுகின்ற சிங்கத்தினால் ஒன்றை கூட பிடிக்க முடியாது. அதோடு மட்டும் இல்லை நண்பர்களே, ஆப்பிரிக்க காடுகளிலே கீழ்வானம் சிவக்கும் போது லட்சியத்தை அடையிறது எப்படின்னு சொல்றேன். சும்மா பேசிட்டு லட்சியத்தை அடைங்கன்னு சொல்றதுக்கு வரல நான், எப்படி அடையதுன்னு சொல்றேன். ஆப்பிரிக்க காடுகளிலே கீழ்வானம் சிவக்கும் போது ஒரு பக்கம் சிங்கம் கண் விழிக்கும், கூட்டம் கூட்டமாக மான் துகில் எழும். சிங்கத்துக்கு ஒரே வேலை, ஒரு மானை பிடிச்சி கடிச்சு சாப்பிடணும். மானுக்கு ரெண்டு வேலை, சிங்கத்துக்கிட்ட தப்பிக்கணும், புல்ல மேயணும். இயற்கை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி டிஸ்கவரி சேனலில் பார்க்குற மாதிரி சிங்கம் ஓடணுன்னு ஒரு மானை பிடிச்சிட்டுலாம் வராது. நமக்கு தெரியும் சிங்கம் வலிமையானது, மான் வலிமை குறைவானது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாளைக்கு 9 முறை ஒரு சிங்கம் மானை விரட்டினால்தான் 1 முறை வெற்றி பெற முடியும். ஆனால் வலிமையான சிங்கத்திடம் வலிமை குறைவான மான் தப்பி விடுகிறதே எப்படி? அதனுடைய லட்சியம் வெற்றி பெறுகிறதே எப்படி? உங்களுடைய லட்சியம் வெற்றி பெற வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மானை போல இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? சிங்கம் ஓடுவது உணவுக்காக, மான் ஓடுவது உயிருக்காக. உங்களுடைய ஓட்டம் உயிருக்கான ஓட்டமாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும். அவ்வளவுதான், தட்ஸ் ஆல், ஃபினிஷ். அமெரிக்காவில் பிளானட் ஆடிட்டோரியம்னு பிளானட் ஹாலிவுட்னு இருக்கு, அதில் உள்ள போய் நுழைஞ்சிங்கன்னா ஒரு பெரிய லெட்டர் சீக்ரெட்னு போட்டு சீல் வச்சு வச்சிருப்போம், போனா போறவங்க பாருங்க. புரூஸ்லி தனக்குத்தானே லட்சியத்தை நிர்ணயித்துக் கொண்ட ஒரு கடிதம் அது. 1970 ஜனவரி 9ஆம் தேதி எழுதின கடிதம். புரூஸ்லி அவன் கைப்பட எழுதிப்பான். அதில் சொல்லுவான், $10 வைத்து கொண்டு ஆசியா, அவனுடைய சொந்த ஊர் ஹாங்காங், ஆசியாவிலிருந்து வந்து இறங்கி அமெரிக்க மண்ணில் நிற்கின்றேன். இன்னும் 10 ஆண்டுகளில் $1,00,000 சம்பாதித்திருப்பேன் என்னுடைய திறமையினால். அவ்வளவு பெரிய கலையை நான் கற்றுக்கொண்டு இந்த அமெரிக்க மண்ணில் நிற்கின்றேன் என்று. நண்பர்களே, 1973ஆம் ஆண்டு என்டர் த டிராகன் வெளிவந்துச்சு. 1 கோடி அல்ல, பல 1000 கோடி டாலர்களை கொட்டி குவித்தது. அதுதான் லட்சியம். இந்த தேதியில் இதுக்குள்ள நான் அடைவேண்டாம். ஒரு அருமையான வார்த்தை உண்டு, ஸ்பிரிங் ஹேஸ் பாஸ்ட், சம்மர் ஹேஸ் கான், வின்டர் இஸ் ஹியர், பட் த சாங் ஐ மீன் டு சங் அன்சங்.
The song I mean to sing unsung remains unsung. என்ன அர்த்தம்? வசந்த காலம் போய்விட்டது, கோடை காலம் போய்விட்டது, குளிர்காலம் வந்துவிட்டது. ரவீந்திரநாத் தாகூரினுடைய அற்புதமான வரிகள் இது என்னன்னா, தோஸ் வேர்ட்ஸ் வேர் தி வேர் அபவுட் த வேர்ட்ஸ் ஆஃப் எ பர்சன் ஹூஸ் ஹார்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட் வித் ரெக்ரெட். த டைம் டு ஸ்டார்ட் யுவர் லெகசி இஸ் நாட் நவ், டுடே. Start your legacy is today, not when you are having 10 years after, when you have more time. வாங்க, என்ன அர்த்தம் தெரியுமா? எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ இன்றைக்கே துவங்க. நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி நிறைவேறாமல் போன காரியங்கள் பல. இந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன் நான், அவர் பார்த்திபன் சார்ட்ட பேசினதுலேருந்து எனக்கு பெரிய சந்தேகம் நேற்று ராத்திரி வரைக்கும் என்னன்னா, பாப்பம் அவர் என்ன பண்றாருன்னு. எங்க பார்த்தாலும் லாக்டவுன் ஆரம்பிச்சாச்சு, ராத்திரில லாக்டவுனுங்கிறான், பகல்ல லாக்டவுனுங்கிறான். இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனை இவர் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இவர் நடத்தினாருன்னா நம்ம போயே ஆகிறது, ஆனால் இவர் நடத்துவாரான்னு பார்ப்போம். எப்படி நடத்த முடியும்? எம்பி ஏன் நடத்த முடியாதுன்னு நினைக்கிறேன், 50 பேருக்கு மேலே சேரக்கூடாதுங்கிறான். டவுனில் சேர்ந்துச்சுன்னா வேற ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, வந்தால் என் பேர் கெட்ட பேர் கெட்ட பேர் ஆகிடுமேனு. நான் காவல்துறை அதிகாரி, லா மேக்கர் ஷுட் நாட் பி எ லா பிரேக்கர், அவருக்கு தெரியும். அவர் ஒரு எம்பி, ஆளும் வர்க்கமாக ஆகப்போகின்ற ஒருவர் இந்த தப்பை செய்வாரா? ஆனால் செய்கிறதுனா புத்திசாலித்தனமாக செய்கிறதுக்கு வழி இருக்கு, எப்படி செய்வார்? நண்பர்களே, நான் இங்கே வந்து பார்த்தவுடன் அங்கே ஆரம்பிச்சுட்டு இங்கே வந்து கூட்டம்னு சொன்னோடனே முடிவு பண்ணிட்டேன், இந்தால ஜெயிக்காமல் எவனாலையும் இந்தால யாராலையும் ஜெயிக்கவே முடியாது, சத்தியமாக சொல்கின்றேன். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு ஃபயர் செய்ய நினைத்ததை எந்த சூழ்நிலையிலும் அதற்குரிய சட்ட நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு வைக்கலவர் செய்து காட்டுப்பவன் தான் மனிதன். ஆக்ஷன் வித்தவுட் நாலெட்ஜ் இஸ் ஆஃப் நோ யூஸ். நீ நிறைய படிச்சிருக்க, அறிவு இருக்கு, தைரியம் இல்ல, என்ன யூஸ்? நினைச்சு பாருங்க, ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு என்னங்கிறதுக்கு வாழும் உதாரணமாக மேடையில் அவரை உட்கார்ந்து கொண்டு நீங்கள் சும்மா பார்த்துட்டு போறதுக்காக நீங்க வரல. புரிந்து கொள்ளுங்கள், நம்பிக்கை. அவர் சொன்னார் முரளிதரன், நான் சொல்றேன், ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகனாக பிறந்த ஆபிரகாம் லிங்கனால் அமெரிக்காவிற்கு ஜனாதிபதியாக முடிகிறது. கருப்பு இனத்திலே பிறந்த ஒபாமா என்ற இளைஞனால் வெள்ளை மாளிகைக்குள் 2 முறை ஜனாதிபதியாக அடி எடுத்து வைக்க முடிகின்றது. ஏன் அவ்வளவு தூரம்? வீடு வீடாக பேப்பர் போட்டுக் கொண்டிருந்த அப்துல் கலாம் என்ற சிறுவனால் அணு விஞ்ஞானியாகவும் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாகவும் மாற முடிகிறது. உங்களால ஏன் முடியாது? என்னால ஒரு எஸ்பியா, அவரால் ஒரு எம்பி ஆக முடியும் போது உங்களால ஏன் முடியாது? நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாகும் போது ஏன் முடியாது? ஏன் முடியல தெரியுமா? அதையும் சொல்லுகிறேன். ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும். நீ உன்னையே நம்ப கற்றுக்கொள். நம்ம யாரும் நம்மளை நம்புறதே இல்லை, ஏன்னா அவன் சொன்னா உன்னால முடியாது. மற்றவர்கள் உன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் ஒரு காலத்திலும் உன்னால் வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் அவன் அவனையே நம்புவதில்லை. இங்கதான் தோத்துறீங்க. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழிகொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சுக்காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்த சாம்பலா, சத்தியம். அப்ப நம்பிக்கை நமக்கு தானே வேணும். நீ எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் உன்னையே நீ நம்பவில்லை என்றால் எந்த தெய்வத்தாலும் உனக்கு விமோசனம் கிடையாது. நன்றாக தெரிந்து கொள். சரி, முயற்சின்னு சொல்றாங்களே என்ன, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம். என்னுடைய முயற்சிகள் என்னை பலமுறை கைவிட்டதுண்டு, நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறலாமா? ஏன் தெரியுமா? முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதற்கு பெயரே முயற்சி. முடிச்சிட்டார்ல, இன்னைக்கு ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிச்சு பேச வச்சுட்டார்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி. ஒரு சிறு உதாரணம் இது. நண்பர்களே, நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கடலிலே குதித்து ஒருவன் முத்தெடுக்காமல் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்ற அர்த்தம் அல்ல, உன்னுடைய முயற்சியிலே குறைவு என்றுதானே அர்த்தம். வெட்டிய மரக்கிளையை நட்டுப்பார், அதுக்கும் உயிர் உண்டு, அது துளிர்விடும். அப்படியானால் உயிரோடு இருக்கின்ற நமக்கு எவ்வளவு முயற்சி வேண்டும்? நீ ஏழையாக பிறந்தால் அது தவறல்ல,
ஆனால் நீ முயற்சி செய்யவில்லை என்றால் அது தவறு. கடவுள் முயற்சி செய்கின்ற வாய்ப்பை எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்கிறான். உன்னிடம் என்ன இல்லை என்பதை பற்றி ஒருபோதும் நீ கவலைப்படாதே. உன்னிடம் இருப்பதை வைத்துக் கொண்டு எப்படி முயற்சி செய்வது என்பதை நினைத்துப்பார். இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி செய்யும். மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆரம்ப புள்ளியிலே கூட்டம் அதிகமாக இருக்கும், நேரமும் தூரமும் அதிகமாக அதிகமாக பாதி பேர் பந்தய மைதானத்திலிருந்து வெளியேறிடுவார்கள். வாழ்க்கை என்பதும் மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை போன்றது. எவன் ஒருவன் ஆரம்பத்தில் காட்டுகின்ற முயற்சியை நம்பிக்கையை இறுதி வரை காட்டுகின்றானோ அவன் மட்டுமே பந்தய மைதானத்திலே பரிசினை பெற முடியும். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. நீ பெரிய முயற்சியில ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இந்த உலகம் உன்னை பார்த்து அதே உலகம் விடாமுயற்சி என்று பாராட்டும். அதுதான் உலகம். நான் எஸ்பி ஆகணும்னு நினைக்கும் போது உன்னால ஆக முடியாதுன்னு சொன்னவன் எத்தனை பேர், அவர் எம்பி ஆகணும்னு சொல்லும்போது இப்ப பேசும்போது சொன்னார்ல உன்னால முடியாதுன்னு சொன்னவன் எத்தனை பேர், நடப்பதை கண் முன்னால் பார்க்கின்றீர்கள் அல்லவா. முயற்சியை தவிர வேற என்ன இருக்க முடியும்? ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன், புராணத்திலிருந்து ஒரே நிமிஷத்துல. பரமசிவன் சங்கெடுத்து ஊதுனாதான் வர்ண பகவான் காதுல சங்கு சத்தம் பட்ட உடனே மழை பெய்யுங்கிறது ஒரு ஐதீகம். ஒரு முனிவர் பரமசிவன்கிட்ட வரம் கேட்கிறான், பயங்கரமா தவம் இருக்கான். தவத்தினுடைய வலிமையை பார்த்த பரமசிவன் என்ன வர வேண்டாம் கேட்டு தொலை, இவ்வளவு பெரிய தவம் இருக்கிறேன்னு சொன்னோன்ன அவன் புத்திசாலி முனிவன் நான் கேட்கும் போது குடியானறான் கைகையை மாறி. சரின்னர் இவன் இந்த மாதிரி ஒரு வரம் பெற்றவங்கிறதுனால எந்த ஊருக்கு போனாலும் அவனை காலை கழுவுவாங்க, காலெல்லாம் கழுவி கும்பிடுவாங்க, மூணு வேலை சோறு போடுவாங்க. சேலம் மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றான். இங்கே எல்லாம் உழைப்பாளிகள் விவசாயிகள், நம்மகிட்ட கலப்பை இருக்குது வயல் இருக்குது, எவன்டா அவன் போய் ஒருத்தனும் பார்க்காதரா, நம்மெல்லாம் மானச இவன் காலை போய் ஏண்டா தொடணும் வேண்டான்ட்டு. மூணு நாள் பார்த்தான் அந்தால. காரணத்தோடு முயற்சிக்காக பதிவு செய்கின்றேன். பரமசிவன்ட்ட நான் கேட்ட வரத்தை இப்போ கொடுன்னா என்ன வர வேணும்னாரு. சேலத்துக்கு மழையே பெய்யக்கூடாதுன்றார். ஏன்னா எல்லா பயிலும் கலப்பை இருக்குது வயல் இருக்குன்ட்டு தான் என்னை பார்க்க வர மாட்டேங்கிறான். மழை பெய்யலனா விவசாயம் பண்ண முடியாது, மழையை பெய்யக்கூடாது. பரமசிவன் வந்து கொடுத்த வாக்கு காப்பாற்றணும், சங்க எடுத்து வச்சிட்டார். சங்கு ஊதுனாதானே வர்ணபவன் காதில் சங்க சத்தம் பெற்றோன்னு மழை பெய்யுங்கிறது ஐதீகம்னு சொன்னேன். ஒவ்வொருத்தனா போகிறான், மழை இல்லைன்னு கலப்பையை கொண்டு வந்து தொழுதில் வச்சுட்டான். ஒருத்த மட்டும் அந்த ஊரில் தினமும் போய் உழுதுகிட்டே இருக்கான். எல்லாரும் கேட்குறான், முட்டா பயலடா மழை இல்லை ஏண்டா உழுவுறேன்ட்டு போடவன் வேலையை பார்த்துட்டான். நாரதர் மேலேருந்து பார்க்குறாரு. நாரதர் கழகம் நன்மையில் முடியும் இல்லவா, கீழே வர்றாரு. ஏய் ஏண்டா மழையே இல்லை ஏண்டா உழுதுகிட்டு இருக்காங்க. அவன் சொல்கிறான், செஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், செய்யாத தொழிலை செஞ்சவனும் கெட்டான். என்னுடைய தொழில் உழவு தொழில், இதை விட்டால் மறந்து போயிறியா, உன் வேலையை பாருன்றான். நாரதர் நேராக பரமசிவன்ட்ட போகிறார். என்ன சேலத்துக்கு மழை இல்லைண்டியா? ஆமாம். ஏன் இந்த முட்டாப்பா இப்படி ஒரு வரத்தை கேட்டான் அந்த, அதனால நான் மழை இல்லைன்ட்டேன். நீ மழை இல்லைன்னு சொன்ன என்ன அங்கே பேர் ஒருத்தன் உழுதுகிட்டுருக்காங்க. குமிஞ்சு பார்க்குறாரு பரமசிவன், ஏண்டா இவன் முட்டா பேலை ஏண்டா உழுதுகிட்டு இருக்கான்னு நாரதர்கிட்ட கேட்குறாரு. நாரதர் சொல்கிறான், நானும் அப்படி தான் நினச்சிட்டு போய் கேட்டேன். அவன் சொல்கிறான், செஞ்ச தொழிலை விட்டவன் கேட்டான், எனக்கு உழவு தொழில் தான் என்னுடைய தொழில் மறந்து போயிடியா, அதனால நான் உழுதுகிட்டே இருக்க உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நாரதர் போயிட்டார். பரமசிவன் யோசித்து பார்த்தான், ஏண்டா நம்ம தொழில் சங்கு ஊதுறதாச்சே, இந்த பய சொன்னதை கேட்டுட்டு சங்கையே எடுத்து வச்சுட்டோமே, இந்த சங்கு ஊதுமா ஊதாதான்னு எடுத்து ஊதி பார்ப்போன்னு பூன்னு ஊதுனா வர்ண பகவான் மலையை கொட்டிட்டான். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். அதுதாங்க முயற்சி, உழைப்பு. ஓட்டப்பந்தய மைதானத்திலே எவன் ஒருவன் வெற்றி கோட்டை குறைந்த நேரத்திலே கடக்கிறானோ அவனால் மட்டும்தான், அவன் மட்டும்தான் பயிற்சி மைதானத்திலே அதிக வியர்வை சிந்தியவனாக இருக்க முடியும். நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ரொம்ப ஆழ்ந்து கேட்குறீங்க, ஒரு டேக் ஹோம் மெசேஜாக நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் ஓடிக்கொண்டிருப்பது கெடிகார முள் அல்ல, உன்னுடைய வாழ்க்கை. நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையிலே நீ முன்னேற வேண்டுமென்றால் எக்காரணத்தை கொண்டும் நேரத்தை வீணாக்காதே. ஏன் தெரியுமா? வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனதுதான். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை. இதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம், அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள், ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள். அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய முன்னேற்றம் அமைகிறது. சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு பேச போயிருந்தேன் நானே என்னுடைய மனைவியும். நேரத்தின் அருமையை புரிஞ்சுக்கங்க, நம்ம எங்கே இருக்கோம்னு பாருங்க. இங்கே நாங்கள் வந்ததுக்கப்புறம் சார் வந்து 10 மணி ஃபங்க்ஷன், யார் வருவா யார் வருவான்னு கூப்பிட்டு இருந்தார். சூழ்நிலைகள் 1000 இருக்கலாம், நேரத்தினுடைய அருமையை தெரிந்தவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும்.
8:30 சுவிட்சர்லாந்துல முடிச்சுட்டு ஜெர்மனியில பேசணும். 8:30 ட்ரெயின், ஒரு டிக்கெட் 47,000 ரூபா புல்லட் ட்ரெயின். நானும் என்னுடைய மனைவியும் 94,000 ரூபா டிக்கெட்டு புறப்பட்டுட்டேன். காலையில 8:30 ட்ரெயின் போட்டிருக்கான். ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு நடந்து போறதுக்கு 2 நிமிஷம்லாம் அதுல போட்டிருக்கான். உங்களுக்கு தெரியும் தானே, ஒய்ஃப் அழைச்சிட்டு போனாக்க நேரத்துக்கு புறப்பட முடியுமான்னு. ஒரு 5 நிமிஷம் லேட்டு, படாத பாடுபட்டு வேகமா போறோம், அப்படியும் அந்த 5 நிமிஷம் லேட்டாக பண்ண முடியல. ஒன்றும் போனால் ட்ரெயின் வரல, பரவாயில்லடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம். ஆனால் ஜங்ஷனில் ஒருத்தன் கூட இல்லை. 10 நிமிஷம் ஆச்சு ட்ரெயின் வரல. என்ன இந்தியாவோட மோசமாக இருக்குன்னு நினைக்கும் போது 6 அடி உயரத்தில் ஒருத்தன் வந்தான். அவர் டிஃபென்ஸ் பர்சனல் அப்படின்னு கேட்டான். எஸ் ஐ எம் ஏ போலீஸ் மேன் அப்படின்னா. ஹூ யூ ஆர் அன்னெசரிலி வேஸ்டிங் யுவர் 10 மினிட்ஸ்னா. அப்போ தான் தெரியுது 10 மினிட்ஸ் அவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். நான் சொன்னேன், ஐயோ இந்த பாரு டிக்கெட்டை 8:30 ட்ரெயினை, ட்ரெயின் நான் வரலன்னு, நீ 5 நிமிஷம் லேட்டாக வந்துடலண்ணா. ஆமாண்ணா, அவன் வீடியோவில் பார்த்துட்டே இருக்கான். அந்த ட்ரெயின் புல்லட் ட்ரெயின், 1 மணி நேரத்துக்கு 650 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது, நேரம் பாய் தூரம் போயிருக்கேன், ஏன் வெட்டியாக உட்காந்துருக்கேன். ஒய்ஃபை திரும்பி பார்த்தேன், அவ்வளோதானே செய்ய முடியும். 94,000 ரூபா போச்சு. பக்கத்தில் ஃப்ளைட் இருக்கியா, அப்படி இறங்கினேன்னா ஏர்போர்ட்டு, நீ ஜெர்மனி போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். பெட்டி எடுத்துகிட்டு வேகமாக நடந்தேன். படியில் ஒருத்தர் மனைவியோடு வேகமாக மேலே வந்து ஏறுறாரு. பார்த்தா இந்தியாக்கார மாதிரி தெரியுது. ஆனால் இவ்வளோ பதட்டமாக வர்றாந்தாலே எங்கேயோ பார்த்துருக்கமேங்கிறதுல. என்ன சார், கமிஷனர் சார், என்ன தெரியல, ஹைகோர்ட் ஜட்ஜ் ஸ்ரீதர்னார். என்ன சார், நான் ஏன் சார் இவ்வளோ வேகமாக வரீங்க என்ன? நீங்கள் என்ன? இல்லை சார் ட்ரெயினை விட்டேன், அதனால் ஃப்ளைட்டுக்கு போகலாம். நான் ஃப்ளைட்டே விட்டேன் அப்படின்னு. 2.5 லட்சம் ரூபா போச்சுன்னாரு. நம்முடைய நேர மேலாண்மை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய நேர மேலாண்மை எப்படி இருக்கிறது, அதற்கேற்றார்போல் அவருடைய முன்னேற்றம் எப்படி இருக்கிறது. ஜவஹர்லால் நேருவுக்கு 4 மணி நேரம் உறக்கமே போதுமானதாக இருந்தது. இந்திரா காந்திக்கு 3 மணி நேரம் உறக்கமே போதுமானதாக இருந்தது. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு ஆய்வுக்கும் மறு ஆய்வுக்கும் இடையில் மட்டும்தான் தூங்குவான். நெப்போலியனுக்கு குதிரை சவாரி மீது தூங்குவதே போதுமானதாக இருந்தது. எலெக்ஷன் நேரத்தில் எவ்வளவு நேரம் தூங்கியிருப்பார் உங்க எம்பின்னு கேளுங்க. நண்பர்களே, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்து விட்டு, அல்லும் பகலும் கல்லாய் இருந்து விட்டு, அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொள்வார்ன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அப்போ ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை 70 வயது. முதல் 30 வயது படிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது, பாக்கி 40 வயசு, கடைசி 10 வயசு உடம்பு சரியில்லை நோய் நொடி, நடுப்புற 30 வயசு. 30 வருஷம், 1 வருஷத்துக்கு 365 நாள், 30 வருஷத்துக்கு 10,950 நாள். 950 நாள் டிராவலில் போயிடும், 10,000 நாளில் 5,000 நாள் தூங்குறதுல போயிடும். 5,000 நாட்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வாழ்க்கையை வெற்றி பெற்றவனா தோல்வி அடைந்தவனா என்பதை தீர்மானிக்கிறது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் நேரத்தினுடைய அருமை. இறுதியாக, வெற்றி பெறுவோம் என்று முழுமையாக நம்புகிறவர்களுக்கு வெற்றி கிடைத்தே தீரும். ஓடுகிற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே பேசுகின்ற உலகம் இது. நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நீ நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். ஜெயித்தவர்களை கொண்டாடுவதும் தோற்றவர்களை கொண்டு போவதும் உலக இயற்கை. வெற்றி பெறும் வரை அடக்கமாக இரு, வெற்றி பெற்ற பிறகு அமைதியாக இரு. ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. அப்பொழுதுதான் உன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். வரும்போது சொன்னார் முரளிதரன், சார் 1 நிமிஷம், நான் அதை கேட்டு வியந்து போனேன் சார், அதை சொல்லணும்னாரு. 3 முறை தங்கப்பதக்கம் வாங்கியவர் என்று இங்கு சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் கேட்டீர்கள். அது உண்மை. அதை மீறிய கதைகள் உண்டு, நிஜங்கள் உண்டு. அகில இந்திய போட்டியிலே 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவன் நான் என்ற காரணத்தினால் இந்த தமிழக காவல்துறை என்னை தேர்வு செய்து 4வது முறையாக அனுப்பியது. பெண்கள் சில பேர் இருக்கின்றீர்கள், உங்களுடைய திறமை என்ன என்பதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். 4வது முறை போகிறேன். 3 தடவை ஜெயிக்கும் போதும் அச்சுதன் நாயர்னு கேரளாலேருந்து வருவார். என்னை விட அருமையாக சுடக்கூடியவர், என்னை விட வயதிலே மூத்தவர். 2 பேருக்குள்ள தான் ஃபைனல் இருக்கும். நேரம் கருதி வேகமாக சொல்கிறேன், 0.5 மார்க் 1 மார்க்கில் நான் ஜெயிச்சிருவேன். ரொம்ப அலட்சியமாக பார்ப்பேன், ஏன்னா நான் ஜெயிச்சிட்டேனா. அவர் அளவுக்கும் சில்வர் மெடல் வாங்குவார், அவர் தலையை கேள்விப்பட்டு 1 வார்த்தை கூட பேச மாட்டார், போயிடுவார். நண்பர்களே, 4வது முறையாக நான் செல்லும்போது எல்லா இடத்துலையும் முடிஞ்சு கடைசியாக ஃபைனலுக்கு வரும்போது எங்கே அச்சுதன் நாயர்னு கேட்டேன். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு. மகா மகிழ்ச்சி, நமக்கு போட்டியே இல்லைன்னு. 6 அடி உயரத்தில் ஒரு பொண்ணு வந்து நின்றுச்சு. அர்ச்சனா, அர்ச்சனா, நான் தான் உன்னோட போட்டி போட போகிறேன். 3 முறை தங்கப்பதக்கம் பெற்ற என்னிடம், ஒரு நாளைக்கு 25 ரவுண்டு சுடுவேன் டெய்லி, கையில் ரத்தம் ஊற்றும் காய்ச்சி போயிடும். என்னிட்ட அந்த பொண்ணு மொத மொதல் வந்து ஜெயிக்குமா நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கேன். நான் சொல்கிறேன்,
டாஸ் எல்லாம் வேண்டாம், கிரிக்கெட் மாதிரி டாஸ் போடுவாங்க, யார் முதல்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ரெண்டாவதா சொல்றாம்பாங்க, எதிரியினுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போனான்ட்டு. நான் டாஸ் எல்லாம் வேண்டாம், நான் முன்னாடி சொல்றேன். அந்த பொண்ணு இப்படி உட்காந்துட்டு சுடுங்க, இப்படி கை காமிச்சிச்சு. எல்லா ஐபிஎஸ் ஆபீசரும் உட்காந்துருக்காங்க, எல்லா ஆபீசரும் இந்தியா முழுக்க யாரெல்லாம் நல்லா சொல்றாங்களோ அவ்வளவு பேரும் தேர்வு பண்ணி ஒரு மாநிலத்துக்கு நாலு பேர் அங்க வருவாங்க. டிஃபரெண்ட் ஷூட்டிங் இருக்கும், ரிவால்வர் ஷூட்டிங், ரைஃபிள் ஷூட்டிங்னு, என்னது பிஸ்டல் ஷூட்டிங். எல்லாரும் வந்து உட்காரோம். நண்பர்களே, முதல்ல நான் சொல்றேன், ஆறு ரவுண்டுக்கு அஞ்சு ரவுண்டு புல்லு, ஒரு ரவுண்டு இன்னர், நல்ல மார்க், நீ தாண்டா ஜெயிப்பேன்னு திரு வால்டர் தேவாரம் உட்பட எல்லாரும் சொல்றாங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து வச்சு என்னை விட குறைவான நேரத்தில் சுட்டுச்சு, ஆறுக்கு அஞ்சு ரவுண்டு புல்லு. அதிர்ந்து போய்விட்டேன். வால்டர் தேவாரம் சார் சொன்னார், அந்த டார்கெட்டை போய் பாடுறாரு, பட் நமக்கு நான் டார்கெட் பக்கத்தில் வந்துடும். பார்த்தாக்கா என்னை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது. அது இப்படி சுடுது முத தடவைன்னு நான் பயந்துட்டேன். ரெண்டு பேரும் ஈக்குவல் மார்க், டாஸ் போட்டுடலாமான்னு ஜட்ஜு. அப்பா அப்படின்னு நினச்சிட்டு போட்டுடலான்ட்டேன். என்ன தோத்தா டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கலான்னு உண்மையை பதிவு செய்கின்றேன். அந்த பொண்ணு அங்கே இருந்துச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், இட்ஸ் எ கேம் ஆஃப் ஸ்கில். இது சீட்டு குளிக்க போட்டு எடுக்கிறது இல்லடா, உனக்கு தைரியம் இருந்தா வா திரும்ப சுடலான்னு ஒத்துக்கொண்டேன். பத்து ரவுண்டு கொடுத்துட்டான், திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு. உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் வேண்டிட்டு நான் பத்து ரவுண்டை சுடுறேன், ஒன்பது ரவுண்டு புல்லு, ஒரு ரவுண்டு இன்னர், பிராக்டிஸ்ல கூட நான் அப்படி சுட்டதில்லை, நீ தாண்டா ஜெயிப்பேன்னு எல்லாரும் சொல்றான் வந்து உட்கார். நண்பர்களே, என்னை விட குறைவான நேரத்திலே மிக மிக அதிக நம்பிக்கையோடு பத்து ரவுண்டு அந்த பொண்ணு சுட்டுச்சு, பத்துக்கு பத்தும் புல், நான் தோற்று போய்விட்டேன். இன்னமாதான் கிளைமேக்ஸ், துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன். என்ன ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேனா, அது மாதிரி போட மாட்டாங்க, அது தொடச்சி கையில் எடுத்து கொடுத்துச்சு. கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்ப, நான் யார் தெரியுமா? அதோ அமர்ந்திருக்கிறார் பாருங்கள், மூன்று முறை உங்களிடம் தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் என்று. Women are trying to prove that women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. ஆண்கள் செய்ய முடியாததையும் செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் பெண்கள். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. அந்த அம்மாட்ட போய் நீ கேளு, உங்களுக்கு என்னமா வேணும்னு. நீ நல்லா படிச்சு ஒரு கலெக்டர் ஆகடா, எஸ்பி ஆகடா, ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஆகடா, நீ நல்லா இருந்தா எனக்கு போதுண்டா, வேற ஒண்ணுமே வேண்டாம். நண்பர்களே, உலகம் முழுவதும் நான் பேசியதில் தெரிந்து கொண்ட ஒரு உண்மை, தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நீங்கள் தான். வரப்பிலும் வயலிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும், மழையிலும் குளிரிலும் முதுகெலும்புடைய பாடுபடுகின்ற தந்தையும், வீட்டிலே முதுகெலும்புடைய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் உங்களை வளர்க்கின்ற தாயும் எதிர்பார்ப்பு என்ன? தான் புள்ள நல்லா இருக்கும், அதை கூட நீ செய்யலைன்னா பிறந்ததில் உனக்கு என்ன பிரயோஜனம்? நினைச்சுப்பார். என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்றார் நபிகள் நாயகம். இந்த தாயை பற்றி ஒருத்தர் நினைச்சான்னா, அவர் சொன்னார் பார்த்தீங்களா பேசும்போது, அம்மா என்ன பண்ணாங்க, அதை நினைச்சிட்டான்னா அவன் தோக்கிறதே இல்லைங்க. தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. எனக்கு தெரிஞ்சபடி காவல்துறை அதிகாரியாக, மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தானடா தாய். சொல்பவர் விவேகானந்தர், பத்து மாதம் உனை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று தனக்கு வேண்டியதை வெறுத்து உனக்கு வேண்டியதை கொடுத்து உனக்காகவே உண்மையாக வாழுகின்ற ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர வேறு யாரும் இல்லை. இது சத்தியம். தாயினுடைய வியர்வையிலே உயர்கிறோம், தந்தையினுடைய உழைப்பினிலே வளர்கிறோம். நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள். தாய் அசல், தெய்வம் அதன் நகல் என்பேன். தெய்வத்தை நாம் நேரில் பார்த்ததில்லையே. கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவளுடைய தாய், உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர்கிறோ, உணர்ச்சி கட்டீர் என்பான் பாரதி. ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நாம் நினைந்திருப்போம் மழைநீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். இந்த இடத்தில் இன்று நான் உங்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன்.
காவல்துறை முன்னாள் உயரதிகாரியாக அத்துணைவும் யார் யார் போட்ட பிச்சை தெரியுமா? வளர்ந்த பிறகு நான் நான் என்று சொல்லுகின்றீர்களே, நான் என்பது யார்? உன் உடலிலே ஓடுகின்ற இரத்தம், உடல், தசை, உயிர் அத்துணையும் பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை மறந்து விடாதீர்கள். வரப்பிலே பில்லறுத்து வயலிலே களையெடுத்து கையிலே வடிகின்ற இரத்தத்தை காசாக்கி என்னுடைய தாய் படிக்க வைத்த காரணத்தினால் நான் இன்று உங்கள் முன் சிறப்பு விருந்தினராக பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்றெடுத்த ஏழை தாயே சேரும். இதை ஒவ்வொருவரும் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லரால் கூட தாய்ப்பாசத்தை ஒதுக்க முடியவில்லை தெரியுமா? இரண்டாம் உலகப் போரிலே தோல்வியை தழுவிய பிறகு தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது அந்த கொடுங்கோலன் கூட தாயினுடைய புகைப்படத்தை எடுத்து நெஞ்சிலே வைத்து அணைத்தபடி துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. ஏன்? பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல, பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சிறப்பதைப் போல, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் உன்னுடைய தாயை படைத்தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள். முற்றும் துறந்த துறவி பட்டினத்தார், இதை சொல்லி முடிக்கின்றேன். பட்டினத்தார் துறவு கோலம் பூணுகின்றார். அவர் சொன்னாரே, பணத்தை சேர்த்து என்னடா பண்ண போறீங்கன்னு. காதறிந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற ஒற்றை வரி தந்த ஞானத்தால் சோழ பேரரசனுக்கே பணம் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் பட்டினத்தார். அத்துணை சொத்தையும் தூக்கி எறிந்து விட்டு துறவு கோலம் பூணுகின்றார். வேற எங்கே இல்லைங்க, பூம்புகாரில், தஞ்சாவூர்ல, தமிழ்நாட்டில் நடந்தது. மக்கள் மறிக்கின்றார்கள், கவலைப்படவில்லை. மனைவி மறிக்கின்றால், ஒதுக்கி தள்ளிவிட்டார். பெற்ற தாய் வந்து நிற்கின்றாள், அப்படியே நின்றாள். தாயே, நான் உன்னுடைய ஒரே மகன். இதை ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? வளர்ந்த பிறகு தாயை உதாசீனப்படுத்துகின்ற பிள்ளைகளே, அவர்களுடைய சொத்துக்கள் உபயோகப்படுத்த வேண்டியது. உயிருள்ள அந்த ஜீவன்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள். உயிருள்ள சொத்துக்களை நேசித்து உயிரற்ற சொத்துக்களை நேசித்து உயிருள்ள பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி முதியோர் இல்லத்திலே விடுகின்றீர்களே, நிறைய அந்த தலைமுறை வளர்ந்து கொண்டே போகிறது என்பதற்காக இதனை கூறி முடிக்கின்றேன். அம்மா வந்து நிறுத்தணும்னு சொல்றாரு, உனக்கு ஒரே பிள்ளை, நான் ஈமக்கிரியை செய்யாம இந்த சத்தியமா பட்டினத்தார் வந்து பூம்புகார் நகரத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டார். தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறியடித்து ஓடி வந்த பட்டினத்தார் என்ன செஞ்சார் தெரியுமா? பச்சை வாழை மட்டையிலே வைத்து தாயினுடைய உடலை ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். அறிவார்ந்த சபை, அப்படியே கேட்கின்றீர்கள். ஒரு குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவிற்கு அமைதியாக உள்வாங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அவருடைய வார்த்தையிலேயே பதிவு செய்கின்றேன், பொருள் புரியும். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளர்ந்த போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாலே எப்பிறப்பில் காண்பேன். இனி பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே, உன்னை எந்த பிறவில நம்ம பார்க்க போறோம்? செத்து போயிட்டியே. முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். அம்மா பேல எப்படா நெருப்பு வைப்பேன்? வட்டிலும் வட்டில்னா சோறு ஊற்ற தட்டு, பட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறகலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகலிட்டு தீமூட்டுவேன். அம்மா மேல விறகு அடிக்க எப்படா நெருப்பு வைப்பேன்? நொந்து சுமந்து பெற்று நோகாமல் ஏந்தி பால் கொடுத்து வளர்த்தெடுத்து தாளாமல் அந்தி பகல் கையிலே கொண்டென்னை காப்பாற்றும் தாய்க்கோ மெய்யிலே தீமூட்டுவேன். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையில் யானும் இட்டத்தி மூழ்க மூழ்கவே என்று கதறினார் துறவி. ஆனால் வெளிநாட்டிலே இருந்து கொண்டு தாய் இறந்ததை அடக்கம் செய்ய சொல்லி சொல்லுகின்ற சமூகம் வளர்ந்து கொண்டே போகிறது. எப்படிப்பட்ட தந்தைகள்! 168 பேரை சுமந்துக்கிட்டு 35,000 அடி உயரத்தில் விமானம் பறக்குதுங்க. நான் அடிக்கடி விமான பயணம் செல்லுவேன். என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு, விமானம் கீழே வருது, காக்பிட்லேருந்து பைலட் வந்து கத்துறான், என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு, சாக போகிறோம், லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்கடான்னு 10,000 அடி உயரத்து வந்துருச்சு. துணை விமானி மட்டும் முயற்சியை கைவிடாமல் ட்ரை பண்ணுறான். 5,000 அடி உயரத்துக்கு வந்துருச்சு. மரண ஓலமாக இருந்த இடத்துல மயான அமைதி, எவனாவது பேச முடியுமா? அதுக்கப்புறம் கடைசியாக கிரீன் லைட் எரியுதுன்னு கத்துறான், காக்பிட்டில் பைலட் தாண்டி உளுந்து ஆன் பண்ணுறான், தண்ணியை தொட இருந்த விமானத்தை என்ஜின் ஆன் ஆகி மேலே தூக்குறான், எமர்ஜென்சி லேண்டிங்னு கீழே இறக்குறான்,
வெளியில வரும்போது பத்திரிகைக்காரர் எல்லாம் கேக்குறான், இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்தீர்களே, கடைசியா என்ன பண்ணீங்க, யார நினைச்சீங்க? அவன் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கான், ஒருத்தன் நாட்டை சொல்றான், வீட்டை சொல்றான், மனைவியை சொல்றான், பேங்க் பேலன்ஸ் சொல்றான். நண்பர்களே, என்னுடைய பிள்ளைகளை நிற்கதியாக விட்டு விட்டு இறக்க போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக். தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவோமே, இது கொடும் கூற்றுக்கிறை எனப்பின் வாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம்பாம் பாரதி. அதுக்காக பிறக்கல, வாழ்ந்தோம் இறந்தோம் என்பதற்காக அல்ல, பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்க வேண்டும் கூறினாரே. ஏழையாக பிறப்பது தவறல்ல, ஏழையாக இறந்தால் தவறு என்று. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். சமுதாய வீதியிலே நீங்கள் கைவீசி நடக்கும் போது நீங்கள் யாரும் தனியாக நடப்பதாக நினைத்து விடாதீர்கள். 5000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்திய தேசத்தின் பெருமையும், தமிழர்களின் மிகப்பெரிய பண்பும், முன்னோர்களினுடைய தியாகமும், பெற்றோர்களுடைய உழைப்பும், உங்களுடைய ஒழுக்கமும் கூடவே வருகிறது என்று நினைத்து நடந்தால் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.